திருமூர்த்தி ஃபால்ஸுக்கும் போயாச்சு, ஆலி டேமுக்கும் போயாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா அதான் நம்ம குரங்கருவி இருக்குல்ல, அதாங்க நம்ம மங்கி ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். கவி அருவி அப்படின்னு இந்த ஃபால்ஸுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோடு இணைந்திருங்கள். இது உங்கள் ட்ரெண்டிங் பட்டாஸ். மலை மேலே இருக்கிற ஃபால்ஸுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கும் நம்ம போகிற பைக்குக்கும் தனித்தனியாக என்ட்ரி டிக்கெட் வாங்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராக்கும் ஃபாரினர்ஸுக்கும் தனித்தனி என்ட்ரி டிக்கெட் வந்து போட்டிருப்பாங்க. போகிற வழியில் ஃபுல்லாக வந்து நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டே போகலாம். நாளுக்கு டிக்கெட் வந்து 30 ரூபா, நம்ம போகிற பைக்குக்கு 20 ரூபா. ஸ்டில் கேமரா வீடியோ கேமராக்குன்னு தனித்தனி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து 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 வச்சுருக்காங்க, கேட்டகரி கேட்டகரியாக. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆலியா டேமு. இதோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, சூசைட் பாயிண்ட்டு. இங்கே இருந்தால் கீழே வந்து சாக போடுறா. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் வந்து எடுத்தாங்க. கேக்குறாங்க என்ன வேணா சொல்லியா. இல்ல இல்ல இல்ல, அந்த இடத்துல வந்து குதிரை ஓட்டுற சீன், அந்த நந்தினியை ஃபர்ஸ்ட் சீன் பாக்குறதெல்லாம் அங்கதான் எடுத்தாங்க. சீரியஸாடா? சீரியஸா அதை எடுக்கல, ஆனா கதைப்படி அதுதான் உண்மை. சரியா? ஆமா, ஆனா அது திருமூர்த்தி ஃபால்ஸ்ல அது வந்து சீரியஸா, அது இல்ல செட்டு தான். அது கதையில வந்து அந்த இடம் தான் வரும். ஆனா அது ஆலி இடம் தான் காட்டாங்க. அதுல ஆலியா இல்ல, திருமூர்த்தி மலை. சரிங்க, திருமூர்த்தி மலை. அப்படி பார்க்கறது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கு. ஆலியா டேமுக்கு அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கத்து பக்கத்தில் தான். இது என்ன பிரமாதம், ஃபால்ஸுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஆலியாருக்குள்ளே என்ட்ரு ஆனாலே வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்துடலாம். ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வேற லெவல் வைப் கிடைக்கும். அது என்னன்னா தண்ணியோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்கும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மங்கி ஃபால்ஸுக்கு வந்திருக்கிறேன். போன வாரம் பண்ண வியாபாரம் ஞாபகம் இருக்கு, திருமூர்த்தி ஃபால்ஸில். இது ஆலியா டேம்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். இது பயங்கரமான கூட்டமாக இருக்குது. எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே குளிக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட் எனக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ நான் குளிக்கிறதுக்காக இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்படி மாற்றிட்டு ஒன்று அனுப்பிச்சு குளிக்கலாம். மற்ற ஃபால்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த ஃபால்ஸுக்கு நடந்து போற டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். அந்த கால படங்கள்ல இருந்து இந்த கால படங்கள் வரைக்குமே நிறைய படங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. 90s 80s காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட சில படங்களோட பாடல் காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் படமாக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில படங்களை வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வள்ளல் படத்துல வர கதர் சட்டை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து இங்கதான் எடுத்திருக்காங்க. செந்தூர பாண்டி படத்துல சின்ன சின்ன செய்தி சொல்லின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம், அந்த பாட்டு இங்கதான் எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம வின்னர் படம். வின்னர் படம் சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் கைப்புள்ள கேரக்டர் தான். இந்த படத்துல ஒரு மறக்க முடியாத வந்து மாஸ் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீரோயின் என்ட்ரியோட சாங் தான் வந்து அந்த முதல் முறை அப்படிங்கிற சாங். அந்த சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்ததான் நம்ம நவரச நாயகன் கார்த்திக். அவரை வந்து நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா பழைய படங்கள்னாவே கார்த்திக் படம் தான் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அந்த பொண்ணுமணி அப்படின்னு ஒரு படம் வந்து நடிச்சிருக்காருங்க. அந்த படத்துல அந்த நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த இடத்துல தான் வந்து சௌந்தர்யா மேம் வந்து பாத்தீங்கன்னா தோல் மேல வந்து இப்படியே உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு அந்த பாட்டை வந்து பாடிட்டு வருவாரு. லவ் ஃபெயிலியர் மூவி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து இதயம் படம் தான். அந்த இதயம் படத்தில் நடித்த முரளி அவர்கள் நடித்த ஒரு சில பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. அதில் அவர் நடித்த ஒரு படத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதர்மம் படத்தில் வர தென்றல் காற்று அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் சேனாதிபதி படத்தில் வர மூணு மூல மல்லிகைப்பூ அப்படிங்கிற ஒரு பாட்டு, அப்புறம் வெள்ளைய தேவன் படத்தில் வர கிளைமேக்ஸு, வேலுச்சாமி அப்படிங்கிற ஒரு படத்தில் வர கிளைமேக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நிறையா படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. இவ்வளோ விஷயத்த சொன்னா முக்கியமான விஷயத்தை வந்து மறந்துட்டேன் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த ஃபால்ஸோட என்ட்ரி டைமிங். காலங்காத்தால வந்து 7 மணிக்கு வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம், சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்காக பார்த்துக்கோங்க. இதுதாங்க முக்கியமான டாப்பிக்கு, சாப்பாடு. சாப்பாடுன்னு சொன்னோடனேயுமே எல்லாரோட மனசும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சிலு சிலு சிலுன்னு ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்தமான குளியலுக்கு அப்புறம் லைட்டாக பசிக்குதே நம்ம ஃபீல் பண்ணோன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் தான் பண்ணணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு என்னை திட்டே ஃபீல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லவா. பாருங்க, டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வரை கூட வாங்கி திங்க முடியாத இடம், எல்லாரையும் கொல்லுறதா இவன் முடிவு பண்ணிட்டான். வரல இங்கே நடக்குது பையனுக்கு பாவம் தனியா.
சத்தியமா வளர்க்கும்டா உண்மையாவே வளர்க்கும்டா நாங்க எப்ப இருக்கிற தண்ணி நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது வேணா உண்மைதான். ஆனா யானையை பாக்குறதுக்கோசரம் வந்து காலங்காத்தால 5 மணிக்கு வந்து போகணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, வடிவேல் சொல்ற ஒரு டயலாக் எனக்கு தோணுச்சு. வந்து நின்னது குத்தவாடா இருந்த காசையும் புடிங்கி புடிச்சு சுடுகாட்டுக்கு வேற போணுங்கறா. நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும்னா நிறைய இடத்த வந்து சுத்தி பார்க்கலாம். ஆனா அவன் சொன்ன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா வந்து ஒண்ணு பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம குளிர் அடிக்குங்க, ரொம்ப குளிர் அடி தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான குளிர் இருக்கும். அதுவும் இல்லாம வாட்டரோட சில்னஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பெட்டரை நீங்க வீக்கெண்ட் டைம்ல வந்து வராதிங்க, இட நாள்ல வந்துட்டு போங்க. ஏன்னா கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். அதனால ஃப்ரீயா வந்து குளிச்சுட்டு போறதுக்காக இட நாள்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா குளிக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து திருடங்க நடமாட்டம் நிறைய இருக்கும். அதை விட இந்த இடத்துல வந்து குரங்கு நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம கொண்டு போற பொருளை வந்து நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். இல்லைனா குரங்கு துரத்திட்டு போய் நம்ம வந்து பொருளை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அது நடக்காத காரியம். வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா, எப்ப பார்த்தாலும் அபசகனமாவே பேசுறியே. நான் எதனால் வந்து ஏர்லியராக வந்து கிளம்பி போனோம் அப்படின்னு சொன்னேன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. உதாரணத்துக்கு வால்பாறை அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா பக்கம் வந்து சுற்றி பார்க்கலாம். வால்பாறை போகிற வழியில் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு நம்ம ரொம்ப தூரம் வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம். என்ன கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பைக்கில் போகும்போது வந்து உடம்பெல்லாம் வலிக்கும். இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால அந்த கிளைமேட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். எல்லாரும் பாருங்கள் மக்களே, யூடியூபர் மனசுன் வந்து அந்த மூலையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்ல வரான்னா, அவனுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, நான் இங்கிருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிப்பேங்கிறான். பேசுறேன், உனக்கு வீடியோ எடுக்க சொன்னது ஒரு குத்தமாடா, இதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணுறா, அதை கட் பண்ணிட்டு இருடா, அதை கட் பண்ணி புது சேர்றா. நீ டைலாக் பேசி வச்சிருக்கீல்ல, அதே மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறது. என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? நான் ஒரு தனிமை விரும்பி எப்போ ஒரு நாள் மூட் அப்செட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வண்டி தூக்கிட்டு நிறைய பக்கம் சுத்துறதுக்காக கிளம்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போடுறத நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் எடுக்கிறாங்க போல. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் இந்த சில்னஸ்க்கும் பைக் ரைடு போனால் வேற லெவலில் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த சாப்பாட்டை பற்றி சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆலியர் டேம் கீழே வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். மங்கி ஃபால்ஸ் தாண்டி நிறைய கடைகள் இருக்குது, அங்கே ட்ரை பண்ணிக்கோங்க. அங்கே சின்ன சின்ன கடைகளில் நிறையா இருக்கும், டீ கடைகள்லாம் அங்கே மேகி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ரொம்ப வந்து கொஞ்சம் தூரம் போகிறீங்க, லாங் போகிறீங்க அப்படின்னா அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். தேங்க்யூ.